பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, தர்மம் செய்வதை பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய சுருக்கமான ஒரு உபதேசம் செய்வதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்கள்? அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்வது கடமையாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னால் முடியுமானவரை தர்மம் செய்ய வேண்டும். அப்போது கேள்வி கேட்கப்படுகிறது, அரஐத இல்லம் யஜித், தர்மம் செய்வதற்கு அவரிடத்தில் எதுவும் இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள், அவரிடத்திலே தர்மம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, இப்படியான நேரத்தில் இவர் எப்படி தர்மம் செய்ய முடியும் என்று கேட்கப்படுகிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், யஅமலு பியதைஹி ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வயத்தசத்தக், தன்னுடைய இரண்டு கரங்களால் வேலை செய்து அதன் மூலமாக தனக்கு தேவையான பொருளை ஈட்டிக்கொண்டு தானும் பிரயோசனம் அடைந்து அதிலிருந்து மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது கேட்கப்படுகிறது, அவரால் வேலை செய்ய முடியவில்லை, அப்படியான நேரத்தில் எப்படி தர்மம் செய்ய முடியும் என்று கேட்கிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், யுஈனு தல் ஹாஜத்தில் மல்ஹு, தேவையுள்ள ஒரு மனிதன், தன்னால் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளாத நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவர் உதவி செய்கிற போது, அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு இவர் உதவி செய்தால் அது தர்மமாக மாறிவிடுகிறது என்று நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்போது இன்னுமொரு கேள்வி கேட்கப்படுகிறது, அரஐத இல்லம் யஸ்தத்யா, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவரால் முடியவில்லை, அவருக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், யஅமுரு பில் மஅரூஃபி அவில் ஹைரி, நன்மையான விடயங்களை ஏவட்டும், அல்லது நல்ல வார்த்தைகளை பேசட்டும், நன்மையான காரியங்களில் ஈடுபடட்டும், அது அவருக்கு தர்மமாக மாறிவிடுகிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அவ்வாறு அவரால் செய்ய முடியவில்லை, அவ்வாறு அவர் செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி அவரால் தர்மம் செய்ய முடியும் என்று கேட்கப்படுகிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், யும்சிகு அனி ஷர்ரி ஃபஇன்னஹா சதகா, அவர் நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய நாவை தவறு செய்வதை விட்டும் பாவ காரியங்களை விட்டும் தவித்து கொள்ளட்டும், தன்னுடைய நாவை தேவையில்லாத பாவமான வார்த்தைகளை பாவமான காரியங்களில் ஈடுபடுத்துவதை அவர் தவிர்ந்து கொள்ளட்டும், அவ்வாறு தவிர்ந்து கொண்டால் அது அவர் செய்கிற தர்மமாக மாறிவிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்வது கடமையாக இருக்கிறது. அவர் முடியுமானவரை தன்னுடைய கையால் தர்மம் செய்ய வேண்டும், பணத்தால் தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தின் மூலமாக தர்மம் செய்ய வேண்டும், அவரிடத்தில் இல்லாவிட்டால் கூட அவர் வேலை செய்து அதில் கிடைக்கிற ஒரு பகுதியை தானும் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, தேவை உள்ளவர்களுக்கு பாதையில் நடந்து செல்கிற ஒருவர் பாதையை கடக்க முடியாமல் நிற்கிறார், அந்த பாதையை கடந்து செல்வதற்கு நாம் உதவி செய்கிறோம் என்றால் அது நாம் செய்கிற தர்மமாக மாறிவிடுகிறது. ஒருவர் தன்னுடைய பயண சுமைகளை வாகனத்தில் ஏற்றுவதற்கு அவரால் முடியாமல் இருக்கிறது, இன்னும் ஒருவருடைய உதவி தேவைப்படுகிற நேரம், நாம் அந்த இடத்தில் சென்று அவருக்கு உதவி செய்கிற போது, அவருடைய பயண பொதிகளை வாகனத்தில் ஏற்றி விடுகிற போது அது தர்மமாக மாறிவிடுகிறது. அதற்கும் நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் நன்மையான வார்த்தைகளை பேச வேண்டும், நன்மைகளின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், நலவு செய்ய வேண்டும், அப்படி செய்கிற போது அது கூட தர்மமாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு மனிதன் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி பாவமான மோசமான வார்த்தைகளை பேசாமல் மற்றவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்துகிற விதத்தில் தன்னுடைய வார்த்தைகளை அவன் பயன்படுத்தி விடாமல் தடுத்து கொள்கிற போது அது தர்மமாக மாறிவிடுகிறது என்று நபி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளாலும் தர்மம் செய்வதற்கான வாய்ப்புகள், தர்மம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிற நேரம் அவன் அதை சரியாக பயன்படுத்தாமல், நன்மையான காரியங்களை செய்யாமல், அல்லது நன்மையான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பேசாமல் அவன் மௌனமாக இருக்கிறான், அவன் வாயை துறந்து பேசுகிற போது பொய் பேசுகிற ஒரு சூழல் ஏற்படுகிற நேரம் அதை பேசாமல் மௌனமாக இருக்கிறான்,
தன்னுடைய வாயினால் தன்னுடைய நாவினால் மற்றவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தாமல் மௌனமாக இருக்கிறான் என்றால் அது அவன் செய்கிற தர்மமாக மாறிவிடுகிறது என்று நபி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நாவை சரியாக நாம் பாதுகாக்கிற போது, நம்முடைய நாவை சரியாக கட்டுப்படுத்தி கொள்கிற போது, அதற்கு தர்மம் செய்த நன்மையை இறைவன் நமக்கு தருகிறான் என்றால் நாம் எவ்வளவு தூரம் இறைவனுக்கு சுக்குர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.